ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வெறும் உளுத்தம் பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா இந்த மாதிரி பொங்க பொங்க அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொங்க பொங்க அரைச்சி எடுக்க முடியல, மிக்ஸியில் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரைச்சி கொஞ்சம் புளிக்க வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சிட்ட அப்புறம் நான் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பொங்குற மாதிரி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சோயா வத்தலை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் முழுசாக அப்படியே யூஸ் பண்ணுறதுக்காக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்ல தண்ணி வந்து புழிஞ்சிட்டேன். ஜஸ்ட் லைட்டாக தான் இதில் தண்ணி இருக்குது. இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயி வச்சுக்கலாம். இந்த கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஆனால் கடாயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி போடணும். அதுக்கப்புறம் நல்லா சூடு பண்ணணும். சூடான அப்புறமா நம்ம இந்த வத்தலெல்லாம் போட்டோம்னா அது ஒட்டாமல் வரும். இல்லைனா ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஒட்டிக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து, கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து நம்ம எண்ணெயிலேயே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதனால் இது வந்து நல்லா வறுத்து எடுத்தோம்னா ஒரு ஃப்ரைட் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வதக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாவில் அதே போல் நம்ம மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. உங்களுக்கு ஸ்பைசஸ்க்கு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம். இல்லை வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, பச்சை மிளகாய், இதெல்லாம் விருப்பப்படி குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க கடிச்சின் அப்படின்னாமல் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது உளுந்து அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து தவாவை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதில் இந்த மாவை ஊற்றிக்கிறேன். ஒரு மெல்லிசான லேயராக நான் வந்து இதை ஊற்ற போகிறேன். கரெக்டாக வந்து இந்த மாதிரி தவா ஃபுல்லாக வந்துருச்சு. நான் ஊற்றினேன் இந்த மாவு. இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த சோயாவை இப்படி இது ஃபுல்லாக வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பீஸா மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் பன்னீர் வறுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா சீஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் லாஸ்ட்டு ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஜஸ்ட் லைட்டாக எண்ணெய் வந்து 4 சைடில் போட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா இதை மூடியை திறந்து அப்படியே ஒரு திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இதை இன்னொரு சைடு வேக வைக்கணும்னு கிடையாது. நான் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு திருப்பி போடுறேன். மற்றபடி நம்ம ஒரு சைடே வேக வைக்கும் போது இது நல்லா வெந்துடும். இப்போ இதை அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நான் அப்படியே வைக்கிறேன். பாருங்கள் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி 2 சைடும் சூப்பராக வந்துருச்சு. இதை திருப்பி போடுறதுனால அந்த கலர் மட்டும் ஜஸ்ட் லைட்டாக வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை நான் சோடாவோ இல்லை பேக்கிங் சோடா ஈனோ இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. அப்படியே வந்து இதை செஞ்சுருக்கோம். அதோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உளுத்த மறுப்பில் செய்யும்போது நான் வந்து ஸ்கூலில் பசங்கள்லாம் ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு போகிறதுனால என் பையனுக்கு ஈவினிங் டைமில் கொடுத்ததுனால நம்ம பசங்களுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க ஸ்கூல்லேருந்து அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால நான் எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டேன். அது எல்லாத்தையும் கொடுத்துருவேன். இது வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 10 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக மெல்லி சைஸ்லேயே கட் பண்ணேன். ஏன்னா 10 பசங்க அங்கே இருக்காங்க விளையாடிட்டு ஸ்கூல் முடிஞ்சு எல்லோரும் போகும்போது. என் பையன் வந்து சொன்னதுனால 2 பேருமே பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் நானும் சரி ஓகேன்னு சொல்லி ஒரு வாழை இலை கொண்டு வந்து கட் பண்ணி அதில் எல்லா பீசஸும் வச்சு பசங்கக்கிட்ட சாப்பிட சொல்லி கொடுத்துட்டேன். எங்கள் பசங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.